ஹாய், ஹலோ, நான் உங்கள் ஷாரதா. இன்றைக்கி நான் தைலண்ட் ஸ்டைலில் கங்கோங் வந்து பிளாச்சான் சேர்த்து எப்படி சமைக்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். இது வந்து என்னோடய மாதையிலோவோட ரெசிபி. நான் அவங்கக்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணிட்டு நான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு பவுலில் கங்கோங் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கங்கோங் வந்துட்டு நான் ரெண்டு பகுதியாக வெட்டியிருக்கேன். ஒன்று வந்து மேல் பகுதி, இன்னொன்று வந்து நடுப்பகுதி. ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நிற்கிதுங்க. ஓகே, பரவாயில்ல. நான் மேல் பகுதி வந்து ஜஸ்ட் அந்த குழுந்து நல்ல குழுந்தோடு நான் வந்துட்டு கிள்ளி வச்சுருக்கேன். நடுப்பகுதியை வந்து நான் இரண்டாக வெட்டிட்டு அதை வந்து மறுபடியும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது நான் 5 பீசஸ் வந்து நல்ல காரமான மிளகாய் எடுத்திருக்கேன். அதே சமயத்தில் 2 ரெட் கலரில் 2 காரமான மிளகாய், அது தைலண்ட் சைட் வடை. ஸோ 3 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 1 சின்ன மஞ்சள் துண்டு, பிறகு 2 இன்ச்சில் வந்துட்டு பிளாச்சான் எடுத்திருக்கேன். இது இந்த டிஷ்க்கு வந்து கண்டிப்பாக பிளாச்சான் நம்ம சேர்த்தே ஆகணும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா காஞ்சி ஊடான இருக்குல்ல அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 9 to 10 பீசஸ் எடுத்துக்கோங்க, அது சேர்த்துக்கலாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் நிறைய எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த நம்மளோட அந்த கலவை வந்துட்டு இதில் எடுத்து பேனில் எடுத்து போட்டுடலாம். இது வந்து நல்லா அந்த எண்ணெயோடு கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த மிளகாய் அப்புறம் வெங்காயம் பூண்டு அதோட அந்த ஸ்மெல் வந்து இல்லாமல் ஆக்கணும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். அது வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக ஆன பிறகு அப்போ நம்ம கங்கோங் வந்து அதில் எடுத்து போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போது அந்த கலவை வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொஞ்சம் கொதிச்சுட்டு வரும்போது நான் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவும் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா பிளாச்சானில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். ஓகே, இப்போ இந்த கலவை வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ நான் வந்து கங்கோங் எடுத்து இதில் போடுறேன். கங்கோங் இப்போ பார்க்க நிறையா இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்கும். கங்கோங் வந்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் போதும், அதுக்குள்ளேவே வந்து எடுத்துருங்க. ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், ஏன்னா அப்புறம் ரொம்ப வந்துட்டு சாஃப்டாயிரும், ரொம்ப தீசும் ஓடிரும். ஸோ நல்லா இருக்காது. ஸோ நம்ம கங்கோங் பிளாச்சான் வந்துட்டு தைலண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட ஸ்லோவாக காமிக்கிற அந்த கங்கோங்கோட அந்த பேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ நான் ஃபயரை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா கொதிக்குது. அந்த கங்கோங்கும் அந்த பேஸ்ட்டு சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹோப் இந்த காரமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு. மீண்டும் சந்திப்போம். பாய்.